ஹாய், வெல்கம் டு பிங்க் போர்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்டிக்கல் ரைட்டிங், அதை எப்படி எழுதுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஃபார்மேட் பார்ப்போம். ஃபார்மேட் என்னென்னா, நம்ம இங்கே எடுத்தவுடனே டைட்டில் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து டைட்டில், அது டைட்டில் இல்லை அப்படின்னா நம்ம ஹெட்டிங்னு கூட சொல்லலாம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேர்டாகவும் இருக்கலாம், ஒரு ஃப்ரேஸாகவும் இருக்கலாம், ஒரு சென்டென்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நிறைய எழுதாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கேட்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பைலைன். பைலைன் அப்படின்னா என்னென்னா, நேம் ஆஃப் த நரேட்டர், சாரி, நேம் ஆஃப் த ரைட்டர். ஸோ இதை வந்து யார் எழுதுகிறாங்க, இந்த ஆர்டிக்கலை யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட நேம் தான் வந்து பைலைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பைலைன் வந்து டைட்டிலுக்கு அடுத்ததும் எழுதலாம், அதுக்கு கீழேவும் எழுதிக்கலாம், இல்லைனா எண்ட் ஆஃப் த ஆர்டிக்கல், ஸோ லாஸ்டில் அந்த சைன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆர்டிக்கலை நம்ம மூணு பேராகிராஃபாக எழுதணும். என்னென்னா, ஓப்பனிங், அதுக்கப்புறம் டிஸ்கஷன், செகண்ட் பேராகிராஃப் வந்து டிஸ்கஷன் சொல்லலாம், தேர்டு வந்து க்ளோசிங். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதை மூணு பார்ட்டாக எழுத போகிறோம், ஓப்பனிங், டிஸ்கஷன், அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங். ஸோ இந்த ஓப்பனிங் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ராட் வியூ கொடுக்குற மாதிரி எழுதணும். ப்ராட் வியூனா என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரலைஸ்டு வியூ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஓப்பனிங் பற்றி, ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா ஃபுட்டை பற்றி நம்ம ஜென்ரலாக பேசணும். ஸோ ஃபுட்டுனா என்ன, நம்ம வந்து எதுக்காக ஃபுட்டு எடுத்துக்கிறோம், அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஸோ அது வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராடான வியூ, அதாவது ஜென்ரலான ஐடியா வந்து இந்த பேராகிராஃபில் நம்ம வந்து ஓப்பனிங்கில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஜங்க் ஃபுட்டை பற்றி நம்ம இங்கே இந்த லாஸ்ட் லைனில் சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு, ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஓப்பனிங்கில் என்ன எழுதணும்னா, ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எழுதணும். ஸோ அதுலேருந்து லாஸ்ட் லைனில் வந்து நம்ம வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இதில் நோட் பண்ணணும், சரிங்களா? இதுதான் வந்து ஓப்பனிங். இப்படி தான் வந்து ப்ராட் வியூ வச்சு தான் இந்த ஓப்பனிங் எழுதணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, டிஸ்கஷன் பார்ட். இந்த டிஸ்கஷன் பார்ட் வந்து கரெக்டாக நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கன்வே பண்ணணும். ஸோ இது வந்து டாபிக்கு வந்து காஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இஃபெக்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அட்வான்டேஜஸ் பற்றி பேசலாம், அப்படி இல்லைனா டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதோட கரண்ட்டு சினாரியோ, கரண்ட்டு ட்ரெண்டு அப்படி அதை பற்றி சொல்லலாம், அப்படி இல்லைனா டேட்டா கொடுக்கலாம். ஸோ இப்போ டேட்டானா என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து பசங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொவைட் பண்ணுறது வந்து டேட்டா. ஸோ அது வந்து கொடுக்கலாம். ஸோ கரண்ட் சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ட்ரெண்டில் என்ன இருக்குது, எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவங்க வந்து நெட்டு யூஸ் பண்ணி அட்டன் பண்ணுறாங்க, அதே மாதிரி எந்த டவுட்னாலும் வந்து யூடியூப் சேனல்ஸ் போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ அதுதான் வந்து கரண்ட் சினாரியோ. ஸோ அதை மாதிரி வந்து நான் டிஸ்கஷன் பார்ட்டில் டைட்டிலுக்கு ரிலேட்டடாக எதை நான் இப்போ இன்ஃபர்மேஷனாக கொடுக்க நினைக்கிறேனோ அதை வந்து நான் வந்து இதில் கொடுக்கணும். இது வந்து காசாக இருக்கலாம், எஃபெக்டாக இருக்கலாம், இல்லை ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லை அட்வான்டேஜஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிற மாதிரி இருக்கலாம், கரண்ட் சினாரியோவாக இருக்கலாம், இல்லைனா டேட்டா அதுக்கு கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, க்ளோசிங். இது என்டையராக இந்த க்ளோசிங் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ரைட்டரோட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத தான் வந்து இந்த க்ளோசிங்கில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ப்ராடாக அதை பற்றி பேசிடுவோம், அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளமோ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம், லாஸ்ட்டாக வந்து நான் என்ன இதில் நினைக்கிறேன், நான் என்ன வந்து இந்த ஆர்டிக்கல் மூலமா கன்வே பண்ண விரும்புகிறேன் அப்படின்றத இந்த க்ளோசிங்கில் எழுதணும். ஸோ இந்த க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கேட்சி ஸ்லோகன்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக வந்து கொடுக்கலாம், சரிங்களா? இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஃப்ரேசஸ் மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுக்கலாம். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, உங்களோட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன வந்து மற்றவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக வந்து நீங்கள் வந்து இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கீங்க, அது மூலமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த க்ளோசிங்கில் கொடுக்கணும்.
சரிங்களா? இது வந்து உங்களோட ஏரியா, நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இதில் வந்து கரெக்டாக ராங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதணும், அதாவது ஹெட்டிங் சொல்லி சொல்லலாம். இது வந்து ஒரு வேர்டாகவும் இருக்கலாம், ஒரு ஃப்ரேஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு சென்டென்ஸாகவும் இருக்கலாம். அது உங்களோட விஷயம், நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பைலைன். பைலைன்னா என்னென்னா நேம் ஆஃப் த ரைட்டர். சம்டைம்ஸ் வந்து இது டெசிக்னேஷனோட சேர்ந்து வரும். இது டைட்டிலுக்கு அடுத்தும் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த என்டையர் ஆர்டிக்கலையும் எழுதிட்டு லாஸ்ட்டாக கூட எழுதிக்கலாம். அதனால எந்த ராங்கும் கிடையாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்களா, இந்த மெசேஜ், அதாவது நம்மளோட ஆர்டிக்கலை வந்து நம்ம மூணு பேராகிராஃபாக எழுதணும். ஒன்று ஓப்பனிங், அதுக்கடுத்தது டிஸ்கஷன், அதுக்கடுத்தது வந்து க்ளோசிங். ஸோ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராட் வியூவாக கொடுக்கணும், ஒரு ஜென்ரலைஸ்டு ஐடியாவாக, ஜென்ரலைஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுக்கணும். அதுலேருந்து இந்த நம்ம டைட்டிலை வந்து டிரைவ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கடுத்தது வந்து டிஸ்கஷன் பார்ட். இந்த டிஸ்கஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக காசாக இருக்கலாம், இஃபெக்டாக இருக்கலாம், அட்வான்டேஜஸாக இருக்கலாம், டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கலாம், இல்லை கரண்ட் சினாரியோ பற்றி அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை டேட்டாவாக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன கன்வே பண்ணணும், என்ன இன்ஃபர்மேஷனாக கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த டிஸ்கஷன் பார்ட்டில் கொடுக்கலாம். அடுத்தது க்ளோசிங். க்ளோசிங் பார்த்திங்கன்னா இது வந்து என்டையராக உங்களோட காலம், அதாவது ஆர்டிக்கலை யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட காலம், அவங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன வந்து ஒப்பீனியன் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, என்ன வந்து பப்ளிக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன வியூஸ், அவங்களோட வியூஸ் என்ன அப்படின்றத இந்த க்ளோசிங்கில் கொடுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எம்ஃபசிஸ் கொடுக்குற மாதிரி கேட்சி ஸ்லோகன்ஸோ இல்லை ஒரு ப்ராவோவோ எது வேணாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்டையராகவே பார்த்திங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணுற ஏரியா. ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கல் ரைட்டிங். ஸோ இப்படி தான் எழுதணும்னா எழுதணும். ஸோ அப்ஜெக்டிவ் குவெஷன்ஸ் வரும்போது நீங்கள் வந்து அதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனை ரீட் பண்ணி அதுக்கு அப்ராப்ரியேட்டாக வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி ஃபார்மேட்டில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இதான் குவெஷன் அப்படின்னு சொல்லிட்டு குவெஷனை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பனிங் கொடுக்கலாமா, இந்த மாதிரி வந்து டிஸ்கஷன் வருமா, இந்த மாதிரி வந்து க்ளோசிங் வருமா, பைலைன்னா என்ன, டைட்டிலுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி அதில் கொடுத்துருக்க ஆப்ஷனை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.